இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தெலுங்கில் க்வெஸ்சன் எப்படி கேட்குறது, அதாவது கேள்விங்க எப்படி கேட்குறதுன்னு பார்க்க போகிறோம். தமிழில் நம்ம என்னன்னு கேட்போம், தெலுங்கில் ஏமி. நம்ம தமிழில் என்ன வேணும் அப்படி கேட்க மாட்டோம், ஃபுல்லாக என்ன வேணும் அப்படி கேட்குற மாதிரி தெலுங்கில் ஏமி காவாலா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் காவாலா, ஏம் காவாலா இப்படி, அதாவது கொஞ்சம் பேசும்போது நம்ம எப்படி ஒரு வார்த்தையை கட் பண்ணி பேசுகிறோமோ அதுபோல் ஏன் காவாலா, ஏம் காவாலா, ஏங் ஏம் காவாலா இந்த மாதிரி கேட்பாங்க. எங்கே தெலுங்கில் எக்கட, எங்கே அதாவது நம்ம நீட்டாக எங்கே போகிறாய் அப்படி கேட்க மாட்டோம், எங்கே போகிற அப்படின்னு தான் கேட்போம். அதே போல் தெலுங்கில் எங்கே அப்படின்றத எக்கடைக்கு, அது ஷார்ட்டாக சொல்லும்போது எக்கடை, எக்கடை போத்தாவ். மரியாதையாக கேட்கணுன்னா எக்கடைக்கு போத்தாரு. தமிழில் ஏன், தெலுங்கில் எந்துக்கு. ஏன் போற, எந்துக்கு போத்தாவ். தமிழில் எது, தெலுங்கில் ஏதி. எது வேணும், ஏதி காவாலா. தமிழில் எப்படி, தெலுங்கில் எலா. எப்படி இருக்கீங்க, எலா உண்ணாரு. தமிழில் எத்தனை, தெலுங்கில் எண்ணி. எத்தனை இருக்கு, எத்தனை வேணும்னு கேட்கும்போது எண்ணிக்காவாலா அப்படி கேட்பாங்க. நம்ம கேட்கும்போது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்குறோம், அதே தெலுங்கில் கேட்கும்போது எண்ணி உந்தி. தமிழில் எவ்வளவு, தெலுங்கில் எந்த. எப்பவுமே இந்த க்வெஸ்சன் அதிகமாக நம்ம கடைகளில் தான் கேட்போம், எவ்வளோ ஆச்சு அப்படி கேட்போம். தெலுங்கில் கேட்கும்போது எந்த ஆயிந்தி, எந்த எவ்வளவுன்னு ஷார்ட்டாகவும் கேட்பாங்க. ஃபுல்லாக கேட்குறதுன்னா எந்த ஆயிந்தி. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம்னா இது எவ்வளவு, அது எவ்வளவு அப்படி கேட்போம். அது தெலுங்கில் இது எந்த, அது எந்த. எந்த அப்படின்றது எவ்வளவு, எந்த ஆயிந்தி, எந்த ஷார்ட்டாக வந்து எந்த. தமிழில் எப்போது, தெலுங்கில் எப்புடு. எப்போது இங்கே எப்போன்னு தான் நம்ம கேட்போம், எப்போதுன்னு கேட்க மாட்டோம். எப்போ வர அப்படின்னு கேட்போம், அதே தெலுங்கில் சொல்லும்போது எப்படி ஒஸ்தாவ். எப்போ போகிற, எப்படி போத்தாவ். யார், யார்து. தெலுங்கில் எவர்தி, எவரு. எவருன்னா யார், யார் சொன்னது, எவர் செப்பிந்தி. தமிழில் யாரை, தெலுங்கில் எவர்னி, எவர்கி. நம்ம பேசும்போது யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படி, அதாவது யாரை அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதுதான் எவர்னி, எவர்னி குடிச்சு மாட்லாடுத்தாரு. யாரை பற்றி பேசுகிறீங்க, யாருக்கோசம் வந்த, அதை எப்படி கேட்பாங்கன்னா எவருக்கோசம் வச்சா. தமிழில் உயரம் சொல்லுவோம், தெலுங்கில் பொடுகுகா. பொடுகுனா உயரமா. தமிழில் குள்ளம், தெலுங்கில் பொட்டி.
தமிழில் சின்ன, தெலுங்கில் அதே சேம் சின்னன்னு தான் சொல்லுவாங்க, இல்லை சின்னதி, சின்னதி அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சின்ன அப்படின்றத சின்னதி அப்படி சொல்கிற மாதிரி, பெரிய அப்படின்றத பெத்ததின்னுவாங்க. பெரியதி இல்லை, பெத்ததி. எவ்வளோ பெருசு, எந்த பெத்ததி, வேண்டாம் சொல்லுவோம் தமிழில், தெலுங்கில் ஒத்துன்னுவாங்க. ஏதாவது கொடுக்கும்போது நம்ம பதிலுக்கு எனக்கு வேணாங்க அப்படி சொல்கிற மாதிரி, நாக்கு ஒத்துலே, ஒத்து. தமிழில் முடியும், தெலுங்கில் ஆத்துந்தி, வேலை ஆயிடுச்சான்னு கேட்குறோம் நம்ம தமிழில். அதே தெலுங்கில் சொல்லும்போது பணி ஆயிந்தா அப்படி கேட்பாங்க. அதுக்கு பதில் ஆயிட்ருக்கு, முடிஞ்சிட்ருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி தெலுங்கில் ஆத்துந்தி, பணி ஆத்துந்தி. தமிழில் சில, தெலுங்கில் கொஞ்சம். தெலுங்கில் தமிழில் நிறைய, தெலுங்கில் சாலை. எனக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா சாலை இஷ்டம். நிறைய நம்ம தமிழில் கூட நிறைய, ரொம்ப, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே போல் தான் சாலை எக்குவான்னா கொஞ்சம் அதிகமாக, ரொம்ப அதிகமாக, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது தான் எக்குவா. இப்போ நம்ம கடையில் போய் எதனா வாங்கிட்டு வரும்போது, இல்லை யாருனா எதனா கேட்குறாங்கன்னா, எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப இருக்குது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு, சாலை எக்குவா வந்து தீஸ்கொண்டி அப்படி சொல்கிற மாதிரி, எக்குவா அப்படின்றது அதிகமாக இருக்குது, இல்லை ரொம்ப இருக்குது. நம்ம தமிழில் ரொம்ப, நிறைய, இதெல்லாம் எப்படி கிட்டத்தட்ட ஒரே மீனிங் வருதோ அதே போல் தான் தெலுங்குலேயும் சாலை எக்குவா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். தமிழில் பேசுன்னு சொல்லுவோம், தெலுங்கில் மாட்லாடுன்னு சொல்லுவாங்க, மாட்லாடண்டி. பேசு அப்படின்றத மாட்லாடுன்னு சொல்லுவோம், பேசுங்க அப்படின்றத மாட்லாடண்டி. தமிழில் சொல்லுன்னு சொல்லுவோம், தெலுங்கில் செப்பு. நீ என்ன சொல்கிற சொல்லு, நீ ஏன் செப்தாவோ செப்பு. மரியாதையாக சொல்லணும்னா செப்பண்டி. தமிழில் நகரு, தெலுங்கில் ஜர்கு. திருப்பதியிலலாம் இந்த வார்த்தை அதிகமாக கேட்டிருப்பீங்க, ஜர்கு ஜர்கண்டி. நகரு நகருன்றது ஜர்கு ஜர்கு சொல்லுவாங்க. தமிழில் பொய், தெலுங்கில் அபத்தம். பொய் பேசாத, அபத்தம் சப்போது. அதுவே பேசும்போது அபத்தம் சப்பக்கூடுது, போய் பேசக்கூடாது. தமிழில் சரியா, தெலுங்கில் கச்சிதங்கா. நம்ம தமிழில் கச்சிதமாக பொருந்துதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே சேம் அதே மாதிரி தான் சரியாக இருக்குது அப்படின்றத கச்சிதங்கா அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.